வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பொலாடு சிஎஸ்கேவை வச்சு செஞ்சு சிஎஸ்கேவுக்கு எதிராக ஆடி தானே நம்ம வந்து பார்த்துருப்போம் இனிமேல் பொலாடு சிஎஸ்கேல வந்து ஆட போகிறோம்னா ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் அணி பார்த்தீங்கன்னா பீஷ்மர் மாதிரி வந்து மும்பை இந்தியன்ஸ் அணியில் இருந்த கிரண் பொலாடை ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க பொலாடுக்கு வயசாயிருச்சு இன்னொரு புறம் வந்து டிம் டேவிட் வந்து மும்பை இந்தியன்ஸில் வந்து இருக்கார் ஸோ பொலாட இடத்துல டிம் டேவிட்டை வந்து யூஸ் பண்ணிட்டு பொலாடை இப்போ வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம் எப்படி விராட் கோலி பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டாக மேட்ச் நடக்கிறப்ப வெறித்தனமாக வேற ஒரு மனுஷனாக மாறிறாரோ அதே மாதிரி பொலாடு சிஎஸ்கே மேட்சினால் மட்டும் வெறித்தனமாக மாறி அடிக்க ஆரம்பிச்சிருவார் அப்படிப்பட்ட பொலாடு இப்போ சிஎஸ்கேல வந்து ஆடப் ஆடப்போறாரு ஏன்னா மும்பை வந்து பொலாடை வந்து ரிலீஸ் பண்ணார் அப்படிங்கிற பட்சத்தில் சிஎஸ்கே பொலாடை வாங்குவதற்கு ஆர்வமாக வந்திருக்காங்களாம் அதற்கு ரெண்டு காரணம் வந்து சொல்லப்படுது ஒன்று வந்து எப்போதுமே மும்பை ரிலீஸ் பண்ணுற பிளேயர்ஸு சிஎஸ்கேல வந்தாங்க அப்படின்னா வேற லெவலில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ரெண்டாவது காரணம் எப்போதுமே சீனியர்ஸ்க்கு வந்து சிஎஸ்கே வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ தோனி தலைமையில் பொலாடும் வந்து ஆடுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அவர் அவரை வந்து பேட்டிங்லேயோ பவுலிங்லையோ ஃபீல் இல்லீங்களா ஏதோ ஒரு விதத்துல பார்த்தீங்கன்னா தோனி வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிப்பார் ஸோ பொலாட வாங்குறதுக்கு சிஎஸ்கி ஆர்வம் காட்டுறாங்களா நன்றி